வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். எதுக்குமே வந்து என்னன்னா, ஒரு முடிவுங்கிறது இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு பரபரப்பு, ஒரு த்ரில், இதெல்லாம் வரும். இப்போ நான் வந்து இந்த வீடியோஸ் போடும்போது ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், எத்தனை நிமிஷம் பேசியிருக்கேன். இப்போ நான் வந்து மணிக்கணக்காக பேசினாலும் என்னை வந்து வேணான்னு தடை போட முடியாது. ஆனாலும் நமக்கு நாமே ஒரு டெட்லைன், அதுக்குள்ள என்னத்தை கிழிக்கிறோம் பார்ப்போம். அதே போல தான் வந்து இந்த மனிதனுடைய ஆயுள், இதை பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. அப்புறம் இதுக்குள்ள டிவிஷன்ஸ் வேற என்ன, இளமை காலம், அதுக்கப்புறம் வந்து இந்த மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் முதுமை, அதுக்கப்புறம் தள்ளாமை. இப்போ இந்த ஸ்கூல்லலாம் வந்து பீரியட் பீரியடுக்கு வாத்தியார் மாறுவார். போன பீரியடில் ஏதோ சொல்லியிருப்பார் வாத்தியார், அதை வந்து இவன் கோட்டை விட்டுருப்பான், அதை வந்து பின்னால் இருக்கிறவங்ககிட்ட வாங்கி அதை எழுதிக்கிட்டு கிடப்பான். அப்போ அடுத்த பீரியட் வாத்தியார் வந்துட்டு இருப்பார், அவர் பார்த்து ஏதோ நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா டின்னு. இந்த பைபிளில் வந்து இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, விதைப்பதற்கு ஒரு காலம், அறுப்பதற்கு ஒரு காலம். இப்போ காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டெட்லைன், இந்த டெட்லைனுங்கிறது வந்து நமக்கு நாமே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லதோ அப்படின்னு தோன்று. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு துறை, நான் வந்து பல முறை சொல்லியிருப்பேன் எத்தனை விதமான வேலைகள் நான் செய்திருக்கேன். எங்கே போனாலும் நான் வந்து இதை தான் சொல்லுவேன், பாருப்பா நான் நேற்று வந்தேன், இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியாது. உங்கள் பாலிட்டிக்ஸில் என்னையும் கதிங்க ஒர்ட்டா அப்படி போயிட்டுருக்கோம். எல்லாரும் எனக்கு அவர் குரு, இவர் குரு அப்படின்னு சொல்லுவானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மரணம், மரணம் தான் என்னுடைய குரு. நான் வந்து ஒன்றும் பெரிய இந்த அது என்ன, இப்போ இனப்படுகொலை நடந்தது பாருங்க, அந்த மாதிரி அனுபவங்கள் கூட பெருசாக கிடையாது. இது நம்ம வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், அதான் அங்கே பிரச்சனையும் அதான், நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டும் அதான். இப்போ நாமளாக கிளம்பிடுறது பெஸ்ட்டு, இன்னொரு நாய் வந்து தலை மேலே அடித்து நாயை கிளம்பு அப்படிங்கிறத விட நாமளே கிளம்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. எனக்கு வந்து இப்போ இந்த பெரியாரை வந்து ரொம்ப பிடிச்சது காரணமே என்னென்னா, பெரியாரை பற்றி தெரிவதற்கு முன்பே அது அந்த சுயமரியாதை அப்படிங்கிறது நம்ம ரத்தத்திலேயே இருந்திருக்கு, அதான் அங்கே ஒரு சந்தோஷம். அதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பாவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ வழக்கமாக வந்து ஒரு பிச்சைக்கார நாய் ஒரு கோயிலாட்ட பிச்சை எடுக்குதுன்னு வைங்க, அதுக்கு 10 நாள் பிச்சையே கிடைக்கலன்னா கூட 11வது நாளும் அங்கே தான் போய் பிச்சை எடுக்கும். ஆனால் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ரிட்டையர் ஆன அந்த ஈவினிங்லேருந்து ஒரே ஒரு நாள் கூட வந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே அடி எடுத்து வச்சதே கிடையாது. அந்த மாதிரி வந்திருக்கலாம், ஜீன் வழியாக வந்திருக்கலாம். பட் நான் அதை வந்து ஒரு மைனஸாகவும் எடுக்கலை, ப்ளஸ்ஸாகவும் எடுக்கலை. இது இவ்வளோ தான் நம்ம கேரக்டர். இது இப்போ இந்த வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், இது வந்து என்னென்னா ஒரு அவுட்லெட், அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து நாம் போராடிக்கிட்டு இருந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரி 4 விஷயத்தை எந்த பக்கியாவது சொல்லியிருந்தா இன்னொரு 10 வருஷம் முன்னாடியே நான் வந்து நின்றுருப்பேன். அது நமக்கு கொடுத்து வைக்கல, அது வேறு கதை. நாமளாக தான் விழுந்து எழுந்து வந்தோம், அது ஒரு பக்கம்.
டெட்லைனுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா பயலும் வீட்டை கட்டணும் வீட்டை கட்டணும்னு அதுக்கு தான் வந்து ஸ்கெட்சை போடுவானுங்க. அது என்ன கருமமோ தெரியல. எனக்கு மட்டும் என்னென்னா, இந்த கலைஞர் இந்த சமாதி மேலே பொறிக்கணும்னு எழுதி வச்சுருந்தார் பாருங்க, ஓய்வு இல்லாமல் உழைத்தவன் இங்கு ஓய்வு எடுக்கிறானுங்கிற மாதிரி. நமக்கு வந்து என்னென்னா, இவனுங்களை நம்பி சாகக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயம், கேடுகட்ட உலகம் நாம் பார்க்குறோம். இப்போ 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து குக்கர் வாங்குவாங்க. அந்த குக்கருக்கு இரும்பில் நெட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அது தண்ணி படுற பொருள். எப்படியும் 2 மாதத்தில் துருப்பிடிச்சி அந்த புளி ஆட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு டீஜென்ரேட்டடு சொசைட்டி, இவனுங்களை நம்பி சாகக்கூட முடியாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ப்ராசஸ் எல்லாம். நமக்கும் இந்த உலகத்துக்கும் பெரிய சம்பந்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜோதிடப்படி பார்த்தா எல்லா கிரகங்களும் கேந்திர கோணத்தில் தான் இருக்குது. இந்த 2வது இடத்துல தான் வந்து இந்த சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க. ஏதோ இந்த சைக்காலஜி செக்ஸாலஜியை வச்சு இந்த ஜனங்களுக்கு ஏதோ 4 விஷயத்தை சொல்லணும் போல. இது ஒன்று தான் இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அதான் சொல்லிக்கிட்டு கிடக்கேன். இங்கே என்னடான்னா, அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மேட்ரை முடிச்சிடணும். அப்படி முடிக்கலன்னா தான் வந்து பிரச்சனையே வருது. அங்கே இப்போ இந்த ஹோட்டல் சரவண பவன் அந்த பார்ட்டி வயசான காலத்தில் ஒரு பட்லியை பிக்கப் பண்ணி அது அவளுக்காகவோ அது என்ன கருமோ கொலை வரைக்கும்லாம் போய் அதெல்லாம் ரொம்ப கேவலம். இது இந்த மனுஷனுடைய சைக்காலஜியே என்னடான்னா, சின்ன பையன் இருப்பான், அந்த பையன் போய் மீசையை வரைஞ்சி பார்ப்பான். அதுக்கப்புறம் கரு கருட்டு மீச தாடியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதை ஒழுங்குபடுத்தவே மாட்டானுங்க. எப்போ வந்து 4 வெள்ளை முடி வருதோ அப்போ தான் வந்து பார்த்து பார்த்து சரிப்பானுங்க. நான் என்ன சொல்கிறேன், இருக்கும்போது இந்த வாரச்சந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில் வந்து சந்தை ஆரம்பிக்கும். அந்த காலத்துலலாம் வந்து கரண்ட் கிடையாது இல்லையா, ஒரு 6:30 மூடிடணும் சந்தையை. அப்போ விற்பாங்க, போனா வராது, பொழுது போனால் கிடைக்காது, போனா வராது, பொழுது போனால் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இந்த மனித வாழ்க்கை கூட. இப்போ எனக்கே வந்து என்னடான்னா, நம்முடைய சோர்சஸை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி உண்டு. நான்லாம் வந்து 1986 டைரி எழுத ஆரம்பித்தேன். இல்லையா, அது ஒழுங்காக அந்த 1986 டைரி எழுதியிருந்தேன்னா அது ஒரு பெரிய ஆவணமாக மாறி இருக்கும். நோ ப்ராப்ளம். இப்போ அப்பயாச்சும் அது வந்து என்னடாண்ணா, இந்த பூரி இட்லி மசால் வடை இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் பேசக்கூடிய பேச்சாகட்டும், எழுதக்கூடிய எழுத்தாகட்டும், இது வந்து என்னென்னா டிபிஎன் மாதிரி, டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். இதை கேட்டால் போதும். இது என்னடான்னா, அதை கேட்குற நேரம் கேட்குற பக்கியினுடைய ஈகோ வந்து கொஞ்சம் சுருண்டு இருக்கணும். எங்கேயாச்சும் நல்லா செருப்படி வாங்கிட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்ததுன்னு வைங்க, அது ஏறும். அதான் அந்த மேட்ரு. இரும்பு வந்து பழுக்க காயணும், காஞ்சி அது மேலே சரியான அடி ஒன்று விழுந்தால் அது ஒரு ஷேப்புக்கு வந்துடுது. இப்போ இந்த அரசியல்வாதிகள் கதையை பாருங்க, 5 வருஷத்துக்கு அழகாக ஒரு ஷெட்யூலை போட்டுக்கிட்டு வேலை பார்த்தா எவ்வளவோ காரியங்களை சாதிக்கலாம். எங்கள் பக்கத்தில் இந்த சந்திரபாபு நாயுடு 4.5 வருஷம் மொய்யால் மோடியை அப்படியே தலை மேலே வச்சு தூக்கி கொண்டாடிக்கிட்டு மோடிக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இப்போ வந்து மாநில உரிமைகள், வெங்காய உரிமைகள்னு மொக்க. இது நான் சொல்கிறது ஒன்று, இது ஏற்கனவே சொல்லிட்டேனா என்ன தெரியல. இந்த உலக வாழ்க்கையே ஒரு சூதாட்டம் மாதிரி. இதில் நாம் ஜெயிக்கிற நேரம் வந்தாச்சுன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், தோக்கிற நேரம் வந்தாச்சுன்னா தோத்துக்கிட்டே தான் இருப்போம்.
அதனால என்னடா பண்ணணும்னா, நாம ஜெயிக்கிறப்பவுமே நம்மால முடிஞ்ச எம்ஜிஆர் வேலைகளை செய்துட்டு போயிடணும். அதான் அங்க பாயிண்ட்டு. அதை விட்டு போட்டு இப்ப இந்த ரஜினிகாந்த் எல்லாம் பாருங்க, நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தியா யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருந்தப்ப ஒய்யால மூணு வருஷத்துக்கு ஒரு படம், ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம், இப்ப எல்லாம் ஆடி போய் இப்ப வந்து வருஷத்துக்கு மூணு படம் நாலு படம். இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்னடானா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 1008 தத்துவங்களை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலும் சாகத்தான் போறோம், இல்லை இந்த சங்கிங்க மாதிரி மானம் கெட்டு போய் வாழ்ந்தாலும் சாகத்தான் போறோம். மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு கான்செப்ட், அது வந்துதான் தீரும். நான் என்னடானா ஒரு ஆறுதல் சாகும்போது ஒய்யால விடுறேன், நம்மால முடிஞ்ச வரைக்கும் நின்று காமிச்சோம் பரவாயில்ல விடு அப்படின்ற ஃபீலிங் வரும். இதே வந்து சும்மா பொய் பொய்யா பேசிக்கிட்டு பொய்யில பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து இந்த சுயநலம், இந்த சுயநலம்ங்கிறதெல்லாம் வந்து என்னடானா இது எங்கேயோ போய் முடியும். இப்போ ஒரு அமெரிக்காக்காரன் ஏதோ அகதிகள் வராங்கன்னா அதுக்கு வந்து காம்பவுண்ட் வால் ஏற்ற போகிறானா, நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த அகதிகள் உருவாகவே இந்த அமெரிக்கா தான் காரணமாக இருந்திருக்கும். ஏன் இந்த பக்கிகளுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் நல்லா இருக்கணும்னா இல்லை உலகமே நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். இந்த சுஜாதா வந்து இருள் வரும் நேரம் அப்படின்னு ஒரு இது தொடர் எழுதியிருந்தாப்புல கல்கியில், இது அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட்டு, இளம் மனைவி, அந்த மனைவியை வந்து ரேப் பண்ணிடுவாங்க. இது இவர் வந்து தடுக்கி தடுக்கி அந்த குற்றவாளிகளை தேடி போகிறார், போயிட்டு அவங்களுடைய அந்த பின்னணி எல்லாம் பார்க்குறாரு. அப்படி குற்றவாளிகளை நாம தான் உருவாக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து குற்ற தடுப்பு, வெங்காய தடுப்பு, தெலுங்குல ஒன்று சொல்லுவான், அடுசு தொக்கடையலா காலு கடகடையலா, அசிங்கத்தை மிதிப்பானே அது தண்ணியை போட்டு கழுவானே. அப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம் இது. அதாவது மனுஷன் வந்து எதை வேணும்னா விட்டுடலாம், ஒரு தன்மானம் ஒரு சுயமரியாதை அதை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் வந்துருச்சுன்னா அப்படியே இந்த ஆமை எப்படி தன்னுடைய அவயவங்களை எல்லாம் வந்து அந்த உகட்டுக்குள்ளே சுருங்கிக்குதோ அந்த மாதிரி நம்முடைய தேவைகள் எல்லாமே வந்து சுருங்கி போயிடும். அப்புறம் நாம தான் கிங்கு. இப்போ நான் தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கூட சேலஞ்சு பண்ணுவேன், ஏ என் பேக்கெட்டில் 100 ரூபா இருக்குது, இது என் 100 ரூபா, இதை நான் அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு கொடுத்துருவேன், உன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, உன்னால் கொடுக்க முடியுமா கேட்பேன். ஏன்னா பையில் வந்து ஒரு 4000 ரூபா 5000 ரூபா வச்சுக்கிட்டு அதான் பக்கி லட்சக்கணக்கில் கமிட்மெண்ட் இருக்கு. பார்ப்போம், கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நன்றி வணக்கம். சித்தூரில் இருந்து முடிய சார்.